Hi friends, welcome to Joshima Samayal. 1 cup ragi maavu, 1 cup verukadalai vechi healthy ah indha maadhiri snack seidhu paarenga. Oru bowl eduthukuren, adhula 1 cup ragi maavu seithukuren. Na veetla arachcha ragi maavu dhaan, neenga kadaila vaangradhaan vaangikkalam. 1 1/4 teaspoon uppu idha seithu nalla mix panni vittukonga. நீங்க கடையில் வாங்கின ராகி மாவா இருந்தால் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் மாவு எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும் தண்ணி. இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கொதிக்க வச்ச தண்ணியை ராகி மாவோட நான் சேர்த்துக்கிறேன். எல்லா தண்ணியுமே அப்படியே சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி வந்து கரெக்டாக தான் இருக்கும் பிசையும் போது. நல்லா சூடாக இருக்கிறதால ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறியாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே சூட்லேயே ராகி மாவும் நல்லா வெந்துடும். கொஞ்சம் ஆறட்டும், அதனால் 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நான் உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப் வேர்க்கடலையும் சேர்த்து குறவரப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சதுக்கப்புறம் 1/4 கப் வெல்லம் சேர்த்து குறவரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. உள்ளே வைக்கிற பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் சேர்த்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். அப்படியே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துடுச்சு. இப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியோ இல்லை எண்ணெயோ கையில் அப்ளை பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ ஒட்டாது. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமாக உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன். நான் பட்டர் ஷீட்டு தான் எடுத்துக்கிறேன். அதில் வச்சு இப்படி தட்டிக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட்டு இல்லைன்னா வாழை இலையோ இல்லை பாலித்தீன் கவரோ எடுத்து இதை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் எண்ணெயோ தண்ணியோ தடவி தடவி இதை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை 2 டீஸ்பூன் வச்சுக்கிறேன். நான் இதை மாதிரி ஒரு சைடு எடுத்து இதை மாதிரி அழுத்தி விடுங்க. எவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கு பாருங்கள். சைடில் ஃபுல்லாக தண்ணியை வச்சு நல்லா அமுத்தி விடுங்க. ஓப்பன் ஆகக்கூடாது. இதை மாதிரி எல்லா மாவையும் செய்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து வச்சு உள்ளே வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் அரிசி மாவில் கொழுக்கட்டையும் செய்தீங்கன்னா 10 நிமிஷம் வெந்தால் போதும். ராகி மாவுன்றதால் எனக்கு கரெக்டாக 15 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. கையில் லைட்டாக தண்ணி வச்சு இதுமாதிரி தொட்டு பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதை மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது ஈவினிங் வரைக்கும் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.